திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை தொடர்பாக அவரது மூத்த மகன் ஜெஃபனிடம் திசையின் விளைக்காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜன், இந்த விசாரணை தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன? ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டு 5 நாட்கள் ஆன நிலையில் இன்று வரை தற்கொலையா கொலையா என்பது குறித்த எந்த தகவலும் காவல்துறை தரப்பில் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவரது தோட்டத்தில் கிடைத்த பெட்ரோல் கேன், அதாவது கேனில் 2 லிட்டர் கேன் கொண்ட அதில் இருந்த பாதி பயன்படுத்திய நிலையில் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கேனில் இருந்த பொருள் குறித்தும் தற்பொழுது அது மூத்த மகன் ஜெயக்குமார் மூத்த மகன் வீட்டிலிருந்து கருத்தையா ஜெஃபரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. இது இந்த வழக்கில் மிக முக்கியமான கட்டம். ஏனென்றால் இந்த கேன் எப்படி வந்தது, அந்த கேனில் இருந்த பொருள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, பெட்ரோல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது பல்வேறு கேள்விகள் இந்த இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது முறையாக தடயவியல் சோதனையில் இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல மற்றொரு புறம் இவ்வீட்டில் இருக்கக்கூடிய பின்னால் தோட்டத்தில் அவர் சடலம் கிடைத்த இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலும் அதன் ஆழம் தற்போது இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறித்தும் ஊரி காவல் ஆய்வாளர் சகாயசாந்தி தலைமையில் ஆய்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே விரைவில் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றி அதில் ஏறும் பொருட்கள் எரிந்த நிலையில் பயன்படுத்திய போது கிடைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை இன்னும் தொடங்க இருக்கிறார்கள்.